கோவை பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டின் முன்புறம் உள்ள முதன்மையான 16 அடி வழித்தடத்தை அடைத்து புதியதாக மேடை கடைகள் கட்டுவதை கைவிடக் கோரி மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு வழங்க உள்ளதாக கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டில் மலர் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் சங்கத்தின் மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்க ஆலோசனை கூட்டம் அதே பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் UVS செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இதில் கௌரவ அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் இருதயராஜா கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மலர் வியாபாரிகள் சங்க தலைவர் செல்வகுமார், பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டில் மாநகராட்சி சார்பாக மராமத்து பணிகள் நடைபெற்று வருகிறது. அது சமயம் மார்க்கெட்டின் முன்புறம் உள்ள முதன்மையான 16 அடி வழித்தடத்தை அடைத்து புதியதாக மேடை கடைகள் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இதனால் பூக்கள் வாங்க வரும் பொதுமக்கள் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ள வாய்ப்புகள் இருப்பதாக மேலும் தெரிவித்தார். மேலும் இதனால் வியாபாரிகளும் பாதிப்படைவதாக கூறிய அவர், புதியதாக கடைகளை கட்டுவதை தவிர்த்து பழைய வழித்தடத்தையே வழங்குமாறு மாநகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்ள மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். பழைய நுழைவு வாயிலின் அருகே இருந்த மின்சார அறையை இடித்து அதற்கு மேல்புறம் 2 கடைகளை மறைத்த மாதிரி புது மின்சார அறை கட்டுவதை நிறுத்தி மின்னறையை பழைய இடத்திலேயே அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மேலும் இதுபோன்ற பிரச்சனைகளால் மலர் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் முஸ்தபா ஐயப்பன், ஷாஜஹான், ஜெயக்குமார், அலாவுதீன், காஜா, செய்தி தொடர்பாளர் ரோஸ் பாரூக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட மலர் சங்கத்தினுடைய தலைவர் UVS செல்வகுமார் பேசுங்க. இப்போ 50 ஆண்டுகளாக கோவை பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தற்போது மராமத்து பணிகளுக்காக அந்த மார்க்கெட்டை வந்து முன்புறம் உள்ள மார்க்கெட்டுக்கு மாற்றி கொடுத்துட்டு மேல்கூரை கீழே தளங்கள்லாம் அமைச்சு எங்களுக்கு மராமத்து பணிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்க மாநகராட்சி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வந்து கடைகளை எல்லாம் வந்து எந்த இதுவுமே இடிக்காமல் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு மனு கொடுத்தோம். அதுக்கெல்லாம் வந்து மாநகராட்சி அதே இடத்துல அதே மாதிரி இருக்கிற மாதிரியே கடைகளை வந்து மேல்கூரை மட்டும் அமைச்சு கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தற்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய வழித்தடம் வந்து அதுதான் மெயினாக வந்து முன்பொரு காலத்திலெல்லாம் வந்து லாரியெல்லாம் உள்ளே வந்து பூவெல்லாம் இறக்குறது, மார்க்கெட்டை கழுவி விடுறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்த ஒரு பெரிய ஒரு வழித்தடத்தில் இப்போ அதையே வந்து மறைச்சி கடை கட்டுறாங்க. அதில் வந்து இபி லைன் இருந்ததையுமே மாற்றி மேல்புறம் இருந்த இபி லைனை இப்போ கிளப்புறம் கொண்டு வந்து கடைகளுக்கு வியாபாரத்துக்கு பாதிப்பாகிற மாதிரி அந்த இதில் வந்து மாற்றி அமைச்சு பண்ணுறாங்க. அது சம்மந்தமாக வந்து நாங்கள் மனு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், கொடுத்துருக்குறோங்க. 5-4 வந்து கடை உள்ள கடையில் மேல்கூரை பில்லர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடியில் 1 அடியில் இடையில வருது. இப்போ 2 தட்டு வச்சு விற்கிறதுக்கோ வாடிக்கையாளர்கள் வந்து அதை வாங்கறதுக்கு நின்று வாங்குறதுக்கோ ஒரு வழி இல்லாமல் ஒரு இடைஞ்சலான ஒரு இது அந்த மேற்கூரை பில்லர் வந்து அமைஞ்சிருக்குது. அந்த பில்லரையுமே மாற்றி அமைக்க கொடுக்க சொல்லி மனு கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். இந்த கடைகளை வழித்தரத்துகளை கடைகளை கட்டாமல் அதே மாதிரி இந்த வாகனங்களை ஏதாவது வாடிக்கையாளர் வர்றவங்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி வாகனம் நிறுத்தருக்கும் ஒரு இட வசதி ஏற்பாடு வந்து செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். பழமை வாய்ந்த கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக உள்ள புளிய மரம் 2 மரங்கள் இருக்குது. 50 ஆண்டுகளாக இருக்கிற அந்த புளிய மரத்தில் வந்து நம்ம வந்து அதை வந்து அப்புறப்படுத்துகிறாக சொல்கிறாங்க. அதை அப்புறப்படுத்தாமல் அந்த கிளைகளை மட்டும் சரி பண்ணி எங்களுக்கு மேல்கூரை அமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பல கோரிக்கையை வந்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து அனைத்து வியாபாரிகளும் போய் மனு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதுவரை எங்களுக்கு அந்த இதை அதையெல்லாம் கட்டாமல் எங்களுக்கு அந்த இடத்துல பழைய இடத்துலையே இபி ரூம் வர்ற மாதிரியுமே அந்த வழித்தடத்துல வந்து கடை கட்டாமையுமே இப்போ எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்குறோம். இந்த கோரிக்கையை வந்து நிறைவேறணும்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுறோம். அப்படி ஒரு சூழ்நிலை
நிறைவேறலை அப்படின்னா நாங்கள் குடும்பத்தோடு வந்து அந்த இடத்துல உட்காந்து உள்ளிரு போராட்டம் தான் பண்ணணும். பண்ணால் தான் நாங்கள் வந்து நாளைக்கு வியாபாரம் பண்ண முடியும். உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு வாடிக்கையாளருக்கு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் வியாபாரமே பாதிக்கு. வழிகளை அதிகப்படுத்தி கொடுத்தா பரவாயில்ல, இருக்கிற வழியும் அடைச்சி பண்ணுறதை வந்து மாநகராட்சி பரிசீலனை பண்ணி எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கோங்க.